நீங்கள் உங்கள் மனசை ஒரு குறிப்பிட்ட விதத்தில் வச்சுருந்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற கூடுதல் சக்தியோட அளவு ரொம்ப அதிகமாக இருக்கும். 3 நாளுக்குள்ளே உங்கள் வளர்சிதை மாற்றத்தை சுமார் 24% குறைக்கிற ஒரு எளிய தியான முறையை உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தர முடியும். நீங்கள் இங்கே உட்காந்திங்கன்னா உங்களுக்கு உடல் பற்றின உணர்வே இருக்காது. இதனால தான் ஒரு யோகி இப்படி உட்கார்ந்திருக்காரு. சத்குரு, மனிதர்கள் ஆழ்ந்த தியான நிலைக்கு போகிற பல கதைகளை கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க பல மாசத்துக்கு அடிப்படையான மனித தேவைகளான தாகம், பசி இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் தண்ணி குடிக்காமல் இருந்தால் 10 நாளில் ஒருத்தர் இறந்துடலாம்னு அறிவியல் சொல்லுது. அதனால அந்த மாதிரியான வளர்சிதை மாற்ற நிலையை எப்படி அடைய முடியும்னு நீங்கள் எங்களுக்கு விளக்க முடியுமா? இதுக்கு நீங்கள் திறந்த மனசோட கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கணும். ஏன்னா உங்கள் பாட புத்தகத்தில் இந்த மாதிரி இல்லை. நேத்திக்கு முந்தின நாள் தான் யோகா மையத்திலிருந்து எனக்கு ஒருத்தர் ஒரு செய்தி அனுப்புனாங்க. அங்கே தியானலிங்கம்னு இருக்குது, அங்கே இப்படி அடிக்கடி நடக்கும், ஆனால் இது வெளிநாட்டை சேர்ந்த ஒருத்தருக்கு நடந்துச்சு, அதனால் கொஞ்சம் பதட்டத்தோடு இந்த செய்தியை அனுப்புனாங்க. அவங்க தியானலிங்கத்துக்கு காலையில் 7 மணிக்கு போய் உட்கார்ந்தாங்க. அதிக மக்கள் வர்றதுனால எல்லாருக்கும் அங்கே உட்கார 15 நிமிஷம் தான் கிடைக்கும். அந்த பெண் காலையில் 7 மணிக்கு தியானலிங்கத்துக்கு போய் உட்கார்ந்துருக்குறாங்க. மதியம் 3 மணி வரைக்கும் அங்கேருந்து அசையவே இல்லை. அது எத்தனை மணி நேரம்? 8 மணி நேரம் அசையாமல் அப்படியே உட்காந்துருக்காங்க. அவ்வளோ நேரம் உட்காந்துருக்கிறது அவங்களே உணரலை. அவங்க ஏதோ 15 நிமிஷத்துக்கு உட்காருவோன்னு நினச்சிருப்பாங்க. அதனால எனக்கு யோகா மையத்திலிருந்து செய்தி அனுப்புனாங்க, சத்குரு இந்த மாதிரி அவங்க அசையவே இல்லை, நாங்கள் அவங்கள எழுப்பணுமான்னு கேட்டாங்க. அவங்கள விடுங்க, அது பரவாயில்லன்னு நான் சொன்னேன். இந்த மாதிரி நடக்கும். ஒரு முறை ரொம்ப நாளைக்கு முன்னால் இப்படி நான் உட்கார்ந்தேன். அப்போது இதெல்லாம் எனக்கும் புதுசு தான். நான் என்ன நினச்சேன்னா ஏதோ 25-30 நிமிஷம் உட்காந்துருப்பேன்னு நினச்சேன். ஆனால் நான் கண் திறந்து பார்க்கும்போது அந்த கிராமத்தில் என் முன்னால் ஒரு பெரிய கூட்டம் இருந்துச்சு. என் கழுத்தில் மாலைகள் இருந்துச்சு. எல்லாரும் என் காலை பிடிச்சி இழுக்க பார்க்குறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்தியான்னா இப்படி தானே. நான் கண்ணை திறந்த உடனே ஒருத்தர் வந்து தன்னோட தொழிலை பற்றி கேட்குறாரு, ஒருத்தர் தன் மகள்களுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும்னு கேட்குறாரு. இப்படி எல்லா விதமான விஷயங்களும் நடந்துச்சு. நான் கேட்டேன், எங்கே இருந்துப்பா நீங்கள்லாம் வந்தீங்க? அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் இங்கே 13 நாளாக உட்காந்துருக்கீங்க. ஸோ அதனால் உடலமைப்பில் என்ன நடக்குது அதை தான் நீங்கள் கேட்குறீங்க. இப்போது நான் பேசிக்கிட்டு இருக்கேன், என் நாடி துடிப்பை பார்த்தா அது தோராயமாக 55-58 அதுக்குள்ளே இருக்கும். நான் சும்மா அமைதியாக உட்காந்தா அது 40-க்கும் கீழே போயிடும். நான் சும்மா உட்காந்து எந்த தொடர்பும் இல்லாமல் பேசாமல் அசையாமல் சும்மா உட்காந்தா அது 40-க்கும் கீழே போகும். அப்போ இது அமைதியாக இருக்கும். இது உள்ள தேவையில்லாத உராய்வை ஏற்படுத்தாது. அப்போ அது பயன்படுத்துகிற சக்தியோட அளவும் ரொம்ப குறையும். மருத்துவ மாணவர்களான உங்கள் எல்லாருக்கும் இது தெரியும். உடலில் 20% சக்தியை நம்ம மூளை தான் பயன்படுத்துது. ஆனால் அதோட எடை 1.5 பவுண்டுக்கு மேலே இருக்காது. இவ்வளோ சின்ன பாகம் 20% சக்தியை எடுத்துக்குது. ஆனால் இவ்வளோ உடல் வெறும் 80% சக்தியை தான் எடுத்துக்குது. எடையளவில் இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தா இது 50 மடங்கு அதிகமாக இருக்கும், அதை விட அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் உங்கள் மனசை ஒரு குறிப்பிட்ட விதத்தில் வச்சுருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற கூடுதல் சக்தியோட அளவு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் தேவையில்லாமல் சக்தியை பயன்படுத்தலை, உங்கள் சக்தியை வீணாக்கிறது நடக்காமல் இருக்குது. இது எல்லா அமைப்புகளுக்கும் பொருந்தும். ஒரு காராக இருந்தாலும், ஒரு இயந்திரமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், அது எந்த அளவுக்கு உராய்வு இல்லாமல் இயங்குதோ அந்த அளவு அது எடுத்துக்கிற சக்தியும் குறையும் இல்லையா. அதிக உராய்வோடு என்ன நடந்தாலும் அது அதிகப்படியான சக்தியை எடுத்துக்கும். அதனால் உடல் அளவில், மனசளவில், சக்தி அளவில் ஒரு உராய்வில்லாத செயல்பாட்டை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் வளர்ச்சித மாற்றம் குறையும். நீங்கள் ரொம்ப திறமையாக செயல்பட முடியும். ஏன்னா நீங்கள் உங்கள் செயல்பாட்டை தீவிரப்படுத்த விரும்புனா அதை பெரிய அளவுக்கு உயர்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
நீங்கள் அதை குறைக்க விரும்பினா அதையும் செய்ய முடியும். இப்போது அதுக்கு பெரும்பாலான மக்களுக்கு இருக்கிற ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப சின்னது. நீங்கள் அவங்கள செயலில் ஈடுபடுத்தினா அவங்க ரொம்பவே சோர்வடைஞ்சு போவாங்க. அவங்களுக்கு செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா அவங்களுக்கு பைத்தியம் பிடிக்குது. உங்களுக்கு செய்ய ஒன்றும் இல்லைன்னா பைத்தியம் பிடிக்குது தானே. இந்த நிலையில் வளர்ச்சிதை மாற்றம் குறையாது. இப்போ நீங்கள் எடுத்துக்கிற எல்லாமே அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அதிக ஆர்பிஎம்மில் இயங்குறீங்க. அவ்வளோதான். மூணு நாளுக்குள்ள உங்கள் வளர்ச்சிதை மாற்றத்தை சுமார் 24% குறைக்கிற ஒரு எளிய தியான முறையை உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தர முடியும். விழிப்புணர்வான தியான நிலைகளில் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகபட்சமாக இந்த அளவுக்கு தான் குறைக்க முடியும். அதை விட குறைஞ்சா உங்களுக்கு உடல் இருக்கிற உணர்வே இருக்காது. நீங்கள் இங்கே உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு உடல் பற்றின உணர்வே இருக்காது. இதனால தான் ஒரு யோகி இப்படி உட்கார்ந்துருக்காரு. நீங்கள் இங்கே உட்காந்தீங்கன்னா உங்ககிட்ட வாட்ச் இல்லைனாலும் உங்கள் கால்கள், உங்கள் முதுகு, உங்கள் இடுப்பு எல்லாமே நேரத்தை கணக்கில் வச்சுக்குது இல்லையா? ஹலோ, உங்களுக்கு வாட்ச் தேவையில்லை. 3 மணி நேரம் இங்கே உட்காந்தீங்கன்னா நீங்கள் எழுந்திருக்கணும்னு உங்களுக்கு தெரியும், உடம்புக்கு தெரியும். அதனால் யாரோ மணிக்கணக்காவோ நாள் கணக்காவோ உட்கார்ந்துருக்காங்கன்னா அவங்களுக்கு உடல் பத்தின உணர்வே இல்லை. உடல் பத்தின உணர்வு எதனால் இல்லாமல் போகுதுன்னா வளர்ச்சிதை மாற்றம் குறையிறதால மட்டும் இல்லை, உங்கள் சக்தியோட தீவிரத்தால் அப்படி ஆகுது. அது உடலோட சக்தி இல்லை, வேறு ஒரு பரிமாணத்தில் இருக்கிற சக்தி ரொம்ப தீவிரமாக இருக்குது. அது உடல் முழுக்க பரவும்போது உங்களுக்கு உடல் பத்தின உணர்வே இருக்காது. நான் ஒரு கிளாஸுக்கு போனால் 10-12 மணி நேரம் நான் மட்டும்தான் இப்படி இருப்பேன். நான் தொடர்ந்து தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன். ஆனால் நான் மட்டும்தான் ரெஸ்ட் ரூமுக்கு போகாமல் இருப்பேன். நான் மட்டும்தான் பிரேக் எடுக்காமல் இருப்பேன். எல்லாரும் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை பிரேக் எடுத்துகிட்டு வருவாங்க ஆரம்பத்தில். நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் உடல் இயக்கம் சார்ந்த செயல்முறையோடு அடையாளப்பட்டு இருக்கீங்கன்றது இதை நிர்ணயிக்கும். ஆனால் சாதனாவும் இருக்குது. உங்கள் உடல்லையும் கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியிருக்கு. எல்லாரும் அந்த அளவுக்கு சாதனை செய்ய தயாராக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாரும் ஏதோ ஒரு சாதனை செய்யணும், ஏதோ ஒன்று செய்யணும். அப்போ தான் நீங்கள் செய்ய விரும்புகிறத திறம்பட செய்ய முடியும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்ய விரும்பினாலும் சரி, அதை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக செய்ய முடியணும். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சாலும் அதை சிறப்பாக செய்யணும் இல்லையா? ஹலோ, நீங்கள் அதை சிறப்பாக செய்யணும். அதை சிறப்பாக செய்கிறது ஒரு மனிதருக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுக்கு உங்களோட உடலும் உங்களோட மனசுமே ஒரு தடையாக இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களோட உடலும் மனசுமே உங்களை எப்பவும் தடுக்கி விடக்கூடாது. அது மேலே நீங்கள் நிற்கக்கூடிய ஒரு மேடையாக அது இருக்கணும். ஆனால் இப்போ மக்கள் அதுக்குள்ளே மூழ்கிட்டாங்க. இப்போ இந்த மேடை இருக்குது, இது ஸ்திரமாக இருக்குது. இப்போ இதில் நீங்கள் மூழ்கிற மாதிரி இருந்தால் அது உட்கார்ந்து பேசுகிறதுக்கு நல்ல இடம் இல்லை இல்லையா? இது நம்மளை தாங்கி பிடிச்சிருக்கு, அதனால் நல்லா இருக்குது. உங்கள் உடலும் உங்கள் மனமும் உங்களை எப்பவும் மேலே தாங்கி பிடிச்சிருக்கணும். அப்படி நடந்தால் வெளி விஷயங்களை நீங்கள் சார்ந்திருக்கிறது குறைஞ்சி போகும். அதோட தண்ணியை எப்பவும் நாம் வாய் வழியாக மட்டுமே எடுத்துக்கிறது இல்லை, உடல் பல விதங்களில் தண்ணியை எடுத்துக்குது. நீங்கள் உடலை ஒரு குறிப்பிட்ட விதமாக செயல்படுத்துனீங்கன்னா அது சக்தியை எடுத்துக்கும். இப்போ நீங்கள் உணவு சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, காற்றை சுவாசிக்கிறது, இதெல்லாமே எதுக்காக? சக்தியை உற்பத்தி செய்யத்தான். ஆனால் அறிவியல் எல்லா பக்கமும் போதுமான சக்தி இருக்குன்னு தெளிவாக நிரூபிச்சிருக்கு. அதனால் உங்களால் சக்தியை அப்படியே எடுத்துக்க முடிஞ்சா, உங்களால் சக்தியை உள்வாங்க முடிஞ்சா அது எப்படி சாத்தியம்? யோகான்ற வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம். யோகா அப்படின்னா உங்கள் தனித்தன்மையோட எல்லைகளை நீங்கள் அழிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ இது நான், அது நீங்கள், இது 100% தெளிவாக இருக்குது இல்லையா? ஏன்? ஏன்னா இந்த உடல் நான், அந்த உடல் நீங்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. என் மனசுக்கும் உங்கள் மனசுக்குமே கூட பெருமளவு எல்லை இருக்குது, பெருமளவு எல்லை இருக்குது. அதில் அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் ஒற்றுமை இருக்கலாம். ஆனால் என் உயிர், உங்கள் உயிர்னு எதுவும் இல்லை. நீங்கள் எப்போயாவது சோப் பபுள் ஊதியிருக்கீங்களா? இல்லை ஸ்கூல் போகும்போதே ரொம்ப சீரியஸாக இருந்தீங்களா? சோப் பபுள் ஊதியிருக்கீங்களா? நாம் இங்கே உட்காந்து சோப் பபுள் ஊதுறோன்னு வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு இவ்வளோ பெரிய சோப் பபுள் வந்துச்சு, எனக்கு அவ்வளோ பெருசு வந்துச்சு. இப்போ நான் இது என்னோடய பபுள்,
அந்த சின்னது உன்னோடது, இது என்னோட பபுள்னு சொல்கிறேன், புப்புன்னு அது உடஞ்சிருச்சு. இப்போ நான் இது என் காற்று, அது உன் காற்றுன்னு சொல்கிறதில்லை. உயிரும் அப்படித்தான். இது உயிர் உள்ள ஒரு பிரபஞ்சம். நீங்கள் கொஞ்சம் உயிரை பிடிச்சி வச்சிங்க, நான் கொஞ்சம் உயிரை பிடிச்சி வச்சேன். நீங்கள் எவ்வளோ பிடிச்சி வைக்கிறீங்கன்றது தான் உங்கள் இருப்போட மகத்துவத்தையும் தரத்தையும் நிர்ணயிக்கும். நீங்கள் இதை தெளிவாக புரிஞ்சிக்கணும். நீங்கள் எந்த அளவு உயிர்த்தன்மையை பிடிச்சி வச்சுருக்கீங்கன்றது தான் இதை நிர்ணயிக்கும். உங்களுக்கு பெரிய மூளை இருக்கலாம், நிறைய அறிவாற்றல் இருக்கலாம், ஆனாலும் நீங்கள் மகத்துவமான வாழ்க்கை வாழ மாட்டீங்க. நீங்கள் அதிக அளவு உயிர்த்தன்மையை பிடிச்சி வச்சுருந்தா, நீங்கள் பெரிய பபுளாக இருந்தா, அப்போ உங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். உங்கள் உடல் பெருசாக இருந்தால் அவர் ரொம்ப பெரிய ஆளுன்னு உங்களை பார்த்து மற்றவங்க சொல்லலாம், ஆனால் உங்களுக்குள்ளே உங்கள் அனுபவம் அப்படி இருக்காது. உங்களுக்கு பெரிய மூளை இருந்தால், ஓ அவர் ரொம்ப புத்திசாலின்னு மக்கள் நினைப்பாங்க, ஆனால் உங்களுக்குள்ளே உங்கள் வாழ்க்கை மகத்துவமானதாக இருக்காது. உங்களுக்குள்ள அதிக அளவு உயிர்த்தன்மையை நீங்கள் பிடிச்சி வச்சாதான் நீங்கள் இங்கே உட்காந்தா, சும்மா இங்கே உட்காந்தாலே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் கண் திறந்து இருந்தாலும் கண்மூடி இருந்தாலும் நீங்கள் ஏதோ ஒன்று செஞ்சாலும் செய்யலைன்னாலும் அது உங்களுக்கு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தாது. அப்போ தான் இந்த உலகத்தில் நீங்கள் பாரபட்சம் இல்லாதவராக வாழ முடியும். ஏன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன செய்யலைன்றதும், உங்களுக்கு என்ன நடக்குது, என்ன நடக்கலைன்றதும் உங்கள் வாழ்க்கையோட தரத்தை தீர்மானிக்காது. அப்போ தானே உங்களை முழுசாக நம்ப முடியும் இல்லையா? இல்லைன்னா நீங்கள் எதுக்காக சர்ஜரி செய்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வந்திருக்குது இல்லையா? ஒரு ஜோக் சொல்லட்டுமா? ஒருத்தர் ஒரு சர்ஜரிக்காக போனார். அவருக்கு சர்ஜரி தேவைப்பட்டுச்சு, அதனால் டாக்டர்கிட்ட போனார். டாக்டர் என்ன சொன்னாருன்னா, இது அமெரிக்காவில் நடந்துச்சு. அப்போ டாக்டர் இதுக்கு $36,000 செலவாகும்னு சொன்னார். அதுக்கு அவர், டாக்டர் என்னால் அவ்வளோ பணம் கட்ட முடியாது, எனக்கு இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னாரு. அதுக்கு டாக்டர், கவலைப்படாதீங்க, நீங்கள் மாதம் மாதம் $3,000 கட்டுங்க அப்படின்னாரு. அதுக்கு பேஷண்ட் சொன்னார், ஆனால் இது ஏதோ தவணை முறையில் கார் வாங்க பணம் கட்டுற மாதிரி தெரியுது. டாக்டர் சிரிச்சுட்டு, ஆமாம் நான் ஒரு கார் வாங்க போகிறேன் அப்படின்னாரு.